வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விஷுவல் ஃபேக்டரியின் விஸ்ட்ரீட் பகுதி. இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 90'sல் கார்ட்டூனில் நம்ம பார்த்த மறக்க முடியாத கார்ட்டூன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல். இந்த வீடியோவில் வர கார்ட்டூன் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா, நீங்கள் 2000 வருஷத்தில் 10 கடந்திருக்கணும். அப்புறமா உங்கள் வீட்டில் 1994 உங்கள் டிவியில் கேபிள் கனெக்ஷன் இருந்திருக்கணும். மெயினாக கார்ட்டூன் நெட்ஒர்க் டெலிகாஸ்ட் ஆகியிருக்கணும். நாம் சின்ன வயசில் நமக்கு மறக்க முடியாத நினைவுகளையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தியதில் கார்ட்டூன்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. வாங்க அந்த நினைவுகளை கொஞ்சம் திரும்ப பார்க்கலாம். டிங்க் த லிட்டில் டைனோசர். இந்த கார்ட்டூன் முழுக்க முழுக்க டைனோசர் கேரக்டரை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இது டிங்க் அப்படிங்கிற குட்டி டைனோசர் சுற்றி கதை நடக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே இந்த டைனோசரை சுற்றி ஆம்பர், ஸ்கேட், ஷைலர், ஃப்ளாப்பர், கிரஸ்டி அப்படின்னு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்பப்போ எரிமலை வெடிப்பு, அப்புறம் டீரெக்ஸ் போன்ற பெரிய நான் வெஜிடேரியன் டைனோஸ்டர்ந்து தப்பிக்கிற மாதிரி கதை அமைக்கப்பட்டிருக்கும். தன்னம்பிக்கை பற்றிய கருத்துக்களும் இதில் அதிகமாக இருக்கும். கேப்டன் பிளானட், இது ஒரு அற்புதமான கார்ட்டூன். 90's கிட்ஸோட மனசில் நல்ல கருத்தை விதைச்ச கார்ட்டூன் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இயற்கையும் அதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி உருவாக்கப்பட்டிருக்கும். இதில் நீர், நிலம், காற்று, நெருப்பு, இதயம் ஆகிய 5 பவர் கொண்ட மோதிரத்தை அணிஞ்ச மாட்டி, லிங்கா, குவாமே, ஜி, வீலர் அப்படின்னு ஒரு 5 கேரக்டர் இருப்பாங்க. அந்த 5 பேருமே அவங்களால முடிஞ்ச அளவு இயற்கை அழிக்க நினைக்கிற வில்லன்களை எதிர்த்து போராடுவாங்க. அவங்களால முடியாத பட்சத்தில் அவங்க போட்டிருக்க 5 மோதிரத்தையும் இணைச்சி கேப்டன் பிளானட்டை கூப்பிடுவாங்க. உடனே கேப்டன் பிளானட் பூமியை பிளந்துக்கிட்டு வருவார். வந்த உடனே வில்லன்கள் கிட்ட மாட்டி அடி வாங்குவார். 4 உதை வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவரோட ஸ்பெஷல் பவர்ஸை யூஸ் பண்ணி வில்லன்களை விரட்டுவார். இதில் வில்லன்களும் செம்ம முரட்டு வில்லன்களாக இருப்பாங்க. குறிப்பாக டாக்டர் பிளைட், ஜாம், டியூக்கு, கிரீடி, இப்படி நல்ல வலுவான வில்லன்கள் இருப்பாங்க. கார்ட்டூன் முடிய போகிற கடைசி தருவாயில் இயற்கை எண்ணெயான மேடம் காயா வந்து கருத்து சொல்லிட்டு போவாங்க. த ஃபிளின்ஸ்டோன்ஸ், செம்ம காமெடியான ஒரு கார்ட்டூன். இதில் மிஸ்டர் ஃபிளின்ஸ்டோன் அப்புறம் அவரை சுற்றி நடக்கிற பிரச்சனையை காமெடியாகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்லியிருப்பாங்க. இதில் வர கேரக்டர் டிசைன் கற்கால மனிதன் டெக்னாலஜியாக இருந்தால் எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு கற்பனையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. இதில் வர முக்கியமான கேரக்டர்லான ஃபிளின்ஸ்டோன்ஸ், அவர் ஃப்ரெண்ட் பார்னி, மனைவி வில்மா, அப்புறம் அவரோட குழந்தைகள், அப்புறம் அவரோட செல்ல பிராணியான டைனோசர், பல்லு வச்ச பூனை, உண்மையாலுமே இந்த கார்ட்டூன் ஒரு உன்னதமான படைப்பு. இதை பேஸ் பண்ணி த ஃபிளின்ஸ்டோன்ஸ் 1996 ஃபியூச்சர் ஃபிலிம் வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஆடம்ஸ் ஃபேமிலி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபேமிலி. இது ஒரு ஹாரர் காமெடி கார்ட்டூன். இதை பார்த்தீங்கன்னா கேரக்டர்லாம் ரொம்ப க்ரீப்பியாகவும் காமெடியாகவும் இருக்கும். இந்த குடும்பம் அப்புறம் இந்த குடும்பத்தில் உள்ள ஆட்களோட செயல்பாடுகள் ரொம்ப வித்தியாசமாக செயல்படுறதுனால இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்களை ஏதாவது பழிவாங்கன்னு நினச்சி வந்து மொக்க வாங்கிட்டு போவாங்க. இதில் வர முக்கிய கேரக்டர்ஸ் மிஸ்டர் ஆடம்ஸ், அவர் தான் ஹீரோ, மார்டிஷியா அவரோட ஒய்ஃபு, வெட்னஸ்டே அவரோட பொண்ணு, பக்ஸ்லி பையன், அங்கிள் ஃபெஸ்டர் அந்த சொட்டத்தனையாக இருப்பார், அப்புறம் கிராண்ட்மா, அப்புறம் லர்ச் அப்படின்னு ரொம்ப வளர்ந்தவன் இருப்பான். இவங்க எல்லாம் பார்க்க ரொம்ப காமெடியாகவும் பயமாகவும் இருக்கும். இவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணுற அலும்பு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த கார்ட்டூனை நாம் மறந்தாலும் இதோட மியூசிக் நம்மளும் மறக்க முடியாது. டெக்ஸ்டர்ஸ் லேபரட்டரி, இது ஒரு சின்ன சயின்டிஸ்ட் கேரக்டர் பற்றிய ஒரு கார்ட்டூன். நம்ம குட்டி சயின்டிஸ்டான டெக்ஸ்டர் புதுசு புதுசாக ஏதாவது கேஜெட் கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். அது எல்லாமே வேறு லெவல் கேஜெட்டாக இருக்கும். இவனுக்கு போட்டியாக இன்னொரு மேண்டேக் அப்படின்ட்டு இன்னொரு சயின்டிஸ்ட் இருப்பான். அப்புறம் அக்கா டிடி டெக்ஸ்டருக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாள். இவன் கொடுக்குற தொல்லையில் டெக்ஸ்டர் படுற பாடுறதுக்கே அதை டெக்ஸ்டர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். த மாஸ்க், பச்சை மண்டையன், இது ஒரு சூப்பர் காமெடி கார்ட்டூன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பயந்தாங்கொழி ஜீரோ மாஸ்க் எடுத்து மட்டு ஹீரோவாக மாதிரி வில்லன்களை அதங்கலாம் பண்ணுவார். மாஸ்க்கை போட்டுட்டு பண்ணுற சேட்டைனா நம்மளை ரசிக்க வைக்கும். இந்த கார்ட்டூனில் ஹீரோ தன்னோட சுயநலத்துக்காக எதை செஞ்சாலும் கடைசியில் அது பொதுநலமாக மாறுவது தான் அந்த கார்ட்டூனோட முக்கிய ஸ்பெஷலு. கார்ட்டூனோட கேரக்டர் ஸ்டான்லி எஃப்எஸ் ஹீரோ, மைலோ செல்லநாய், பெக்கி லவ்வர், அப்புறம் டெரிவேட்டிவ் டாயில், லெட்னட் மிச். அடிப்படையில் பார்த்தா இது ஒரு சூப்பர் ஹீரோ கார்ட்டூன். மாஸ்க் பண்ணுற அதகலத்தை பார்த்தா நமக்கு சிரிப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இது 1994 ஃபியூச்சர் ஃபிலிமாக வந்துச்சு. இதில் நம்ம ஜிம் கேரி த மாஸ்க் ஹீரோவாக பண்ணியிருப்பாரு. த பவர் பஃப் கேர்ள்ஸ், இது டெக்ஸ்டர்ஸ் லேபரட்டோரி கிரியேட்டர்ஸோட இன்னொரு கிரியேஷன் சொல்லலாம். இதில் பிளாசம், பபுள்ஸ் அண்ட் பட்டர் கப் அப்படின்னு 3 கேரக்டரில் சூப்பர் பவர் கொண்ட 3 பொண்ணுங்க இருக்கும். இவங்களை ப்ரொஃபஸர் யூட்டோனியம் உருவாக்கியிருப்பார். வர வில்லன்களெல்லாம் ஃபன்னியாகவும் சுவாரஸ்யமாகவும் இருப்பாங்க. ஜானி பிராவோ, இது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கேடியாலையும் ஒரு கட்டிலம் இளைஞன் பற்றிய கார்ட்டூன். எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்கள்கிட்ட போயிட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறேங்கிற பேரில் வீர சாகசம் பண்ணுறேன்னு மொக்க வாங்குறது தான் இந்த கார்ட்டூனோட ஸ்பெஷல்.
இதில் ஜானி பிராவோ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்குன்னாலும் இவரோட சின்ன ஃப்ரெண்டான லிட்டில் சூசி கூட விளையாடுவார். ஸ்கூபிடோ இது ஒரு பயந்தாங்குழி நாயை பற்றிய கதை. பேய்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு பயந்தாங்குழி நாய் இருக்கும், அது பேர் ஸ்கூபிடோ. இந்த கார்ட்டூனை பொறுத்தவரையில் பேய் பிடிக்க போகிற குரூப் ஸ்கூபிடோ பயத்தில் பண்ணுற சேட்டையில் கடைசியில் பேயை பிடிச்சிருவாங்க. கடைசியில் பார்த்தா தான் தெரியும் அது பேய் இல்லை, எவனோ பேய் வேஷம் போட்டு கிரிமினல் வேலை பண்ணுற இல்லை அப்படின்னு. இதில் இன்னொரு எபிசோட் இருக்கும், அது ஸ்கூபிடுவோட ரிலேட்டிவான ஸ்கிராப்பிடுவை பற்றி இருக்கும். இது ஸ்கூபி மாதிரி பயப்படாமல் நல்ல தைரியசாலியாக இருக்கும். இதில் ஸ்கூபி, ஷாகி, ஃப்ரெட், வெல்மா, டாஃப்னி இவங்கள்லாம் பேய் பிடிக்க போவாங்க. உண்மையாலுமே இந்த கார்ட்டூன் ஒரு அற்புதமான படைப்பு. ஸ்பீட் ரேசர், இது ஒரு ஜாப்பனீஸ் கார்ட்டூன், கார் ரேஸ் பற்றிய கார்ட்டூன். இதில் ஸ்பீட் ரேசர் ரேஸ்க்கு போகும்போது அவருக்கு ஏற்படுற தடைகளில் எப்படி ஜெயிச்சு வர்றாரு அப்படிங்கிறது தான் முக்கிய கதை அம்சம். இதில் இவரோட ஃப்ரெண்ட்ஸான சின்ன பையன், குரங்கு, பாப்ஸ் ரேசர், மாம் ரேசர் எல்லாமே ஸ்பீட் ரேசர் ரேஸ் போகும்போது மோட்டிவ் பண்ணுவாங்க, ஸ்பீட் ரேசருக்கு ஏற்படுற தடைகளை கண்டுபிடிச்சி சரி பண்ணுவாங்க. ஜெட்சன்ஸ், இது ஒரு ஃபியூச்சர் பீரியடை பிரதிபலிக்கிற ஒரு கார்ட்டூன். இதில் ஜெட்சன் அப்புறம் அவர் ஒய்ஃபு, அவர் பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற அவர் பையன், நாலு பேரை பற்றி கதை அமைஞ்சிருக்கும். பார்க்க நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். ஜானி குவெஸ்ட், இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கார்ட்டூன். இதில் வர ஒவ்வொரு எபிசோடும் ஆக்ஷன் அட்வென்ச்சர் வேறு லெவலில் இருக்கும், கிட்டத்தட்ட சினிமாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் மொத்தம் மூணு சீசனுக்கு உண்டான எபிசோட் இருக்குது. இதில் நாம் பார்த்தது மூணாவது சீசன் தான். நான் ஒன்றாவது சீசன் பூமர் ஆக்ஷனில் பார்த்துருக்கேன். யாராவது பூமர் ஆக்ஷனில் ஜானி குவெஸ்ட் ஃபஸ்ட்டு சீசன் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கவரேஜ் த கவர்டி டாக், இதுவும் ஸ்கூபிடு போல் ஒரு பயந்தாங்குழி நாயை பற்றிய கார்ட்டூன் தான். இந்த கார்ட்டூன் பார்க்க கொஞ்சம் பொறுமை வேணும். இதில் வர நாய் பயந்தாங்குழியாக இருந்தாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு தன்னோட எஜமானன்களான அந்த பாட்டியையும் தாத்தாவையும் நடக்கிற ஆபத்துலேருந்து காப்பாற்றிடும். நம்மளில் பல பேருக்கு டவுட் இருக்கலாம், ஏன் மிக்கி மவுஸ் போன்ற கார்ட்டூன்லாம் கார்ட்டூனில் போடலை அப்படின்னு. ஏன்னா மிக்கி மவுஸு டிஸ்னியோடது, டிஸ்னியோட கார்ட்டூனு, டிஸ்னியோட ப்ரொடக்ஷன் பண்ண கார்ட்டூனு எதுவுமே கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் போடவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வார்னர் பிராஸோட கார்ட்டூனான மெர்ரி மெலோடிஸில் லூனிடூன்ஸ் இது எல்லாமே கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் போடப்பட்டது. இது ஒன்றும் மிக்கி மவுஸுக்கு சளைச்சது கிடையாது. மிக்கி மவுஸு கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் போடாதது ஒரு சின்ன வருத்தம் தான். அடுத்ததாக இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். என்னடா முக்கியமான ரெண்டு கார்ட்டூன் விட்டுட்டானே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஸோ போகலாம் வாங்க. பாப்பாய், இது ஒரு வேறு லெவல் கார்ட்டூன். அனிமேஷன் மோஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும். இது ஒரு நாலு தலைமுறையை கடந்து வந்த கார்ட்டூன். ரசிகர்கள் மனதில் நீங்கள் இடம் பிடித்த கார்ட்டூன் இது. குழந்தைங்களுக்கு கீரை சாப்பிடுவதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தின கார்ட்டூன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பியூர் கோல்டு லிஸ்ட்டில் இதை நம்ம சேர்க்கலாம். பாப்பாய், ஆலிவ், ப்ளூட்டோ, விம்பி இப்படி சில கேரக்டர்களை மட்டுமே கொண்டு எபிசோட் டு எபிசோட் வித்தியாசமான கான்செப்டுகளை கிரியேட் பண்ணி நம்மளால் மகிழ்ச்சியாக ஆழ்த்திய கார்ட்டூன் இது. நெக்ஸ்ட்டு நம்பர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாம் அண்ட் ஜெரி, இது பியூர் கோல்டு நம்பர் ஒன்னு சொல்லலாம். இதுவும் பல தலைமுறைகளை கடந்து வந்த கார்ட்டூன். இதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த கார்ட்டூனோட ஸ்பெஷலே இதில் உள்ள கேரக்டர் தாங்க. கார்ட்டூன் பார்க்காதவங்களுக்கு கூட இதை பற்றி நல்லாவே தெரியும். சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைத்து தரப்பினரையும் ரசிக்க வச்ச பலம் இந்த கார்ட்டூனுக்கு இருக்குது. டாம் ஜெர்ரியை பிடிக்க போகிறதும், ஜெர்ரி டாம்கிட்டருந்து தப்பிக்கிறதும், ஜெர்ரியை பிடிக்க போகிறேன்ட்டு டாம் வாங்குகிற முகைகளும் தான் கார்ட்டூனோட மெயின் தீமே. பார்க்க பார்க்க செம்ம ரசனையாக இருக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்த கார்ட்டூனில் முக்கியமான கார்ட்டூன்களை அதிகமாக உருவாக்குனது ஹென்னா பார்பரா அப்படிங்கிற ரெண்டு பேர் தான். நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நம்ம சிறுவயதை மகிழ்வித்ததில் இன்னும் பல சிறந்த கார்ட்டூன்கள் கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் போடப்பட்டு இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் பல பேர் நினைக்கலாம் ஏன் போக்கேமான், பென்டன் அதை பற்றியெல்லாம் போடலை அப்படின்னு. ஏன்னா அதெல்லாம் 2002 அந்த பீரியடுக்கு அப்புறம் டெலிகாஸ்டான கார்ட்டூன். ஸோ அதை நான் பார்க்காதனால அதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. அதுக்கப்புறம் வந்த தலைமுறை அதை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் போகோ, ஜெட்டிக்ஸ், நிக்லியோடியன் இது போன்ற நிறையா சேனல்ஸ் வந்துருச்சு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் எதுவும் கார்ட்டூனை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னாக்க நீங்கள் அதை தாராளமாக மென்ஷன் பண்ணலாம். ஐ மீன் 2000 முன்னாடி வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணதில். ஓகே, உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட தொடர்ச்சியான சூப்பர் ஹீரோஸ் கார்ட்டூனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள். இது விஷுவல் ஃபேக்டரியின் விஸ்ட்ரீட் பகுதி. நன்றி.